ரூபன், இன்றைக்கி நம்ம பைக்கில் எப்படி டெம்போவோட ஒரு மினி டெம்போவோட மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பேக் வீல் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக சஸ்பென்சர் எல்லாத்தையுமே ஒரு ஃபிக்ஸ்டு ரிஜிட் அட்டாச்மெண்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க. புல்லட்டோட வீல், புல்லட் பைக்கோட ரெண்டு வீல் எடுத்து ஒரு செட்டிங் பண்ணியிருக்காங்க. ஜெயந்தர் குமார் சார், நாங்கள் மணப்பாறைக்கு பக்கத்தில் கோயில்பட்டி, கோயில்பட்டிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் லஞ்சமடிங்கிற கிராமம். நாங்கள் இந்த வண்டி டூவீலர்லேயே நாங்கள் வந்து நிறைய பாய் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போக முடியல. அதனால் சரி ஒரு பைக் ஒன்று நின்றுச்சு, டிவிஎஸ் போட்டு நெச்சதும் சரி அதை வந்து ரெடி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னால் ஒரு பாத்திரக்காரங்க இந்த மாதிரி ஒரு வண்டி வச்சுருந்தாங்க, அதை பார்த்து தான் அதை பார்த்துட்டு எனக்கு நான் சரி அது மாதிரி செய்யலாம் அப்படி இருந்தனாக்க இதில் கொஞ்சம் பாய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போய் ஒவ்வொரு ஜாமானும் ஒவ்வொரு இடத்துல வாங்கி செட் பண்ணி அப்படி. ஓகே, நீங்கள் தான் ஒவ்வொரு கடையில் கொடுத்து செட் பண்ணுங்க, உங்களோட ஐடியா தான். ஓகே, அப்படியே ரெண்டு புல்லட் வீலு அந்த மாதிரி ஒரு வண்டியெல்லாம் வாங்கி அப்படியே செட் பண்ணி இது பண்ணி, இதெல்லாம் கட்டில் காலு தான், கட்டிலுக்கு போடுற காலு, அதை செட் பண்ணி மேலே கூண்டு போட்டு விடலாம். ஸோ அதுக்காக தான் இந்த கட்டில் காலை வச்சுருக்கீங்க, கூண்டு மாதிரி செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாய் மழை நேரத்தில் நினையாமல் இருக்கு உங்கள் பிஸ்னஸ்க்காண்டி ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகே, எங்கள் வியாபாரத்துக்காக தலையில் தூக்கிட்டு போய் பாய் விற்கிறவங்க அடுத்த லெவலுக்கு அவர் வரணும்னு ஒரு எவ்வளோ ஒரு முயற்சி ஆத்மார்த்தமான உழைப்பு இருந்தால் அவர் இந்த மாதிரி ஒரு பைக்கை ரெடி பண்ணிட்டு பாருங்க. அவர் இந்த வண்டி கொண்டு வந்ததில் நான் சொன்ன ஒரே ஒரு விஷயந்தான், நாலு சைடும் இண்டிகேட்டர் மாதிரி ஒரு டேஞ்சர் லைட் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இதே மாதிரி ஒரு வண்டி நான் ஆக்சிடெண்ட் ஆனதையும் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்காக சொல்கிறேன், வண்டி வந்து நல்லா அதை பில்டு ஒரு டேர்னிங்கில் கூட ஸ்கிட்டாக அந்த ஃபிக்ஸு ரெஜிட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக வெல்டு வச்சு அழகாக பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங் சிஸ்டம், பிரேக்கிங் சிஸ்டம் ஆகட்டும், பின்னாடி இந்த செயின் ட்ரைவ் கொண்டு போன சிஸ்டம் ஆகட்டும், எல்லாமே ஒவ்வொரு பாட்டும் பழைய எறும்பு கடையிலேருந்து எடுத்து அழகாக செஞ்சுருக்காரு. ஸோ இதை உண்மையிலே பாராட்டம் இருக்க முடியல. ஒரு ஒரு அடி மட்டத்திலிருந்து ஒரு ஸ்கூல் சைஸ் போகாதவங்களுக்கு ஒரு தொழிலில் நம்ம முன்னேறணுங்கும் போது எவ்வளோக்கெல்லாம் என்ன போகுதுங்கிறது இது ரொம்ப எடுத்துக்காட்டு.